இப்போ சமீபமாக கர்நாடகான்னு ஒரு ஊர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்தியாவில் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, இவங்க பொறுத்த வரைக்கும் யார், இஸ்லாமியர்கள், இஸ்லாமியர்கள் அவங்க என்னன்னா பர்தா போட்டிருக்காங்க. பர்தா போடுறது இஸ்லாமியர்களோட ஒரு உடை, சரியா? இஸ்லாமிய ஆண்கள் இது போட்டுக்கிட்டு என்ன போடுவாங்க, குல்லா போட்டுக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு தாடி வச்சிட்ருப்பார்கள் இஸ்லாமிய ஆண்கள். பெண்கள் பொறுத்த வரைக்கும் பர்தா ஃபுல்லாக பர்தா போட்டிருப்பார்கள். இஸ்லாமிய இந்த மாதிரி தான் முழுசாக தான் போடுவார்கள். அந்த மாதிரி போட்டுட்டு வந்திருக்கார்கள், சரியா? இவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காரு, ஸ்கூல் நினைக்கிறேன். அப்போ அவர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நினைக்கிறேன், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பிரின்ஸிபல் பிடிச்சி விரட்டி விட்டார், பர்தா போட்டு ஸ்கூலுக்கு வரக்கூடாது, என்ன பர்தா போட்டு ஸ்கூலுக்கு வரக்கூடாது, அப்படி நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிலமை, நீங்கள் ஸ்கூலுக்கு வரலாம் படிக்கலாம், ஆனால் பர்தா போடாமல் இருக்கணும், ஹிஜாபு போடாமல் இருக்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதனால் அங்கே உள்ள மாணவிகள் ஒரு அவங்க ஒன்று பர்தாலாம் போடாமல் வரல, பர்தா போட்டு தான் இருக்காங்க, ஆனால் வெளியே உட்காந்துட்டார்கள், என்ன வேறு வழி இல்லைன்னு உட்காந்துட்டார்கள். இதுக்கப்புறம் சமூக ஊடகங்களில் ஒரு பெரிய சர்ச்சையும் வச்சு, சரியா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அது பெரிய அளவுக்கு பேசவில்லை, ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய செய்தியாக ஒரு பெரிய தலைப்பான்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவர் புறக்கணிச்சிடும், சரியா? ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போட்டிருக்கலாம், நமக்கு சரியாக தெரியவில்லை, ஆனால் பெரும்பாலும் உள்ள ஊடகங்கள் போட்டிருக்கணும், சரியா? உண்மையிலே மீடியா நடுநிலையாளர்கள் என்ன நியாயத்தின் பக்கம் நிற்கிறவர்கள் போடணும், ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மதம் சார்ந்த உள்ள உரிமை, சரியா? உரிமைகள் பொறுத்த வரைக்கும் அது ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயக நாடு, சரியா? அப்போ என்ன பண்ணோம், சட்டப்படி நம்ம ஒரு கோரிக்கை மாதிரி போட்டு இது பண்ணோம், ஏன்னா அது அவங்களோட உரிமை. இப்போ சீக்கிய மதம் அவங்க அவங்களும் இந்த மாதிரி போடுவார்கள், அதே மாதிரி தான் கிறிஸ்தவ மதம் அவங்களுக்கும் தனி ஒரு உடை இருக்கும், ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு உடை இருக்கும், நம்ம அது ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் மீடியா பெரிய அளவுக்கு பேசலை, முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்பவத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சு அவங்க பர்தாவோடு தான் போகணும், ஏன்னா இஸ்லாமிய மதம் சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பர்தா போட்டு தான் வெளியே போகணும்னு இருக்குது. ஒரு சில முஸ்லீம் பெண்கள் போடாமல் இருப்பார்கள், மெஜாரிட்டி பொறுத்த வரைக்கும் போட்டுட்டு தான் இருப்பார்கள், சரியா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவங்க பர்தாவே போடட்டும், சரியா? நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இவங்களுக்கு ஒரு சரியான நியாயம் கிடைக்கணும். ஐ மீன் பர்தா என்ன இவங்க விருப்பம், சரியா? ஏன்னா இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஹிந்துக்கள் நீங்கள் வச்சுங்க, என்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஹிந்துக்கள்னு வச்சுங்க, இப்போ தலையில் பட்டையை போட்டு போகக்கூடாது, இல்லை ஒரு சீக்கியன் சுருக்கமாக சொன்னால் ஒரு சிங்கு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும், சிங்கை பொறுத்தவரைக்கும் என்ன போடுவாங்க, தலையில் பேட்டாக போடுவாங்க, மிகப்பெரிய அளவுக்கு தாடி வைப்பார்கள். இப்போ இதே மாதிரி ஸ்கூல் போகும்போதோ இல்லை வேறு இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, தாடியை ஷேவ் பண்ணும், தலையில் பேட்டாக போடக்கூடாது, இப்படிலாம் போட்டால் என்ன ஆகும், இல்லை ஹிந்துக்கள்ற இந்த மாதிரி ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்த இந்த மாதிரி போடாமல் வரணும், இதெல்லாம் அசிங்கமாக இருக்கும், போட்டாலும் கூட நீ விரட்டி விட்டோன்னு சொன்னால் என்ன ஆகும், அப்போது ஒரு பிரச்சனை வருமா வராதா? அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நம்ம இந்த விஷயத்தில் அலட்சியம் வந்தோம்னா நாளைக்கு சீக்கியர்கள் நடக்கலாம், ஹிந்துக்களுக்கு எனக்கு சரியாக தெரியவில்லை, சீக்கியர்கள் நடக்கிற வாய்ப்பு இருக்குது, சரி? சீக்கியர் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் இருந்தாலும் சரி, சரி அவங்கவுங்க மதம் சார்ந்து உள்ள விஷயம், அவங்க உடையை பொறுத்த வரைக்கும் ஒரு மதம் சார்ந்து ஒரு மத ரூல்ஸ் படி தான் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க, இவங்களுக்கு ஒரு சரியான நீதி கிடைக்கணும்.